சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ போயிட்டு டார்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, பேக்கப் சேவ் பண்ணிடலாம் ஒரு லொக்கேஷனில். ரிசர்வ்ஸ் போயிடுச்சு. இப்போ ஸ்பேஸில் எண்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். டூல் போயிட்டு ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனில் ஹார்ட்வேரில் பிஎல்சி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல் யூஸ் பண்ணிப்போம். இதில் இந்த அன்லாக் அவுட்புட் எடுத்துக்கலாம். 4DA-12 எஸ் கொடுத்துருவோம். சேனலில் போய்ட்டு எனேபிள் கொடுத்துட்டு சேனலில் நம்ம எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். 0-0 வச்சுருக்கேன். 0-10 வோல்ட்டுக்கு கொடுத்துட்டு இன்ஜினியரிங் 0-100 10 வோல்ட்டு. இப்போ சேனல் 1 செலக்ட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிடலாம். நேம் 1 -10 to +10 எனேபிள் பண்ணிடலாம். ஓகே மூணாவது சேனலை என்மெண்ட் பண்ணிடலாம். இந்த சேனல் நேமு 0-20 mA கொடுத்துருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்கேல் டிக் பண்ணிடுறோம். இந்த 4வது சேனலு எனேபிள் 4-20 mA இன்ஜினியரிங் ஸ்கேல் எனேபிள் பண்ணிடுறோம். ஓகே இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எஸ் இதில் அன்லாக் நேமோட நேம் காப்பி பண்ணிப்போம். இதில் போனோம்னா அன்லாக் நேமோட நேம் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு பாக்ஸ் தேனேபிள் கொடுத்து மூவ் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் இதில் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுப்போம். சேனல் 0 right. ஒரு என்னோ போட்டு ட்ரூ போட்டுருவோம். ரங்க அப்படியே காப்பி பண்ணி 4 சேனலாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேனல் நம்பரை மட்டும் மாற்றிடுவோம், நேமையும் நம்பரையும் மாற்றிடுவோம். சேனல் நேம் 1 2 2 3 3 இப்படி தான் அன்லாக் அவுட்புட் ரைட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிஎல்சி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.